ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கனிஸ் கிராஃப்ட். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் எப்படி ஒரு வேஸ்ட்டான கேலண்டர் வச்சுக்கிட்டு ஒரு அழகான டிஐஒய் செய்யலான் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையானது இந்தமாரி சோக் பாக்ஸ், அதுக்கப்புறம் இந்தமாரி சார்ட் எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட இந்தமாரி செடியோட காஞ்சி போன இது இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. அது போட்டு சார்ட்டில் க்ளூகன் போட்டு நல்லா ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு பிளாக் கலர் அக்ரலிக் பெயிண்ட் எடுத்து ஃபுல்லாக கலர் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கலர் பண்ணி முடிச்சுட்டு காய வச்சு எடுத்துக்கோங்க. காய வச்சுட்டு போல் ரொம்ப அழகாக இருக்கிறதுக்கு போல் வந்து அங்கங்கே ஒட்டிக்கோங்க. அந்த மரக்கு பூ வர மாரி அந்தந்த மரக்கலைக்கு ஒட்டிக்கோங்க. பூ மாரி இந்தமாரி ஸ்டோன்ஸ் உங்ககிட்ட இருந்தால் அது மேலே இதழ் மாரி ஒட்டிக்கோங்க. பார்த்தீங்களா, இந்தமாரி உங்களுக்கு ஒட்டிக்கோங்க. இப்போ ஒட்டியாச்சு. ஒட்டினதுக்கப்புறம் நம்ம ஒரு நேச்சுரல் பியூட்டி கிடைக்கணுங்கிறதுக்காக அந்த கிளைக்கு வந்து அது மேலே ஒரு ப்ளூ ஒரு லைட் க்ரீன் கலர் கோட்டிங் கொடுக்க போகிறோம். பார்த்திங்கன்னா எவ்வளோ நேச்சுரலாக அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குல்ல. இப்போ இன்னும் அந்த பூக்கு அழகு கொடுக்கறதுக்காக நாம் அந்த பூவில் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டோன்ஸ் ஒட்டிக்கு போகிறோம். ஒட்டிட்டு இந்தமாரி க்ரீன் கலர் ஸ்டோன் எடுத்துக்கோங்க. அதை தான் நம்ம லீஃபாக ஒட்ட போகிறோம். குட்டி குட்டியாக அழகாக இருக்கும் இந்த லீஃபு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா லீஃபும் நம்ம ஒட்டியாச்சு, சூப்பராக இருக்குல்ல. இப்போது நம்ம கேலண்டர் எடுத்து ஃபஸ்ட்டு முன்னாடி பக்கம் வந்து இந்தமாரி ஏ4 ஷீட் எடுத்து ஃபுல்லாக அழகாக ஒட்டிக்கோங்க. நல்லா ஒயிட் கலர் முன்பக்கம் தெரிகிற மாரி. நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டுற மாதிரி ஒட்டிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒட்டியாச்சு. நல்லா இந்தமாரி முன்பக்கம் ஒயிட் கலராக இருக்க மாரி ஒட்டிக்கோங்க. ஒட்டிக்கிட்டு நம்ம செஞ்சோம் இல்லையா, அதை எடுத்து இன்னான சைடாக ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு இந்தமாதிரி நம்ம சோப்பு வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்தான சைடில் அந்தான இருக்கிறதெல்லாம் நம்ம நல்லா ஸ்ட்ராங்காக உள்ளே ஒட்டிக்கணும். அப்போ தான் அந்த பாக்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் கிடைக்கும் நல்ல ஒரு பேலன்ஸாக நிற்கிறதுக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு சைடும் எல்லாத்தையும் ஒட்டிட்டோம். அதேமாரி மற்ற ஒரு வச்சிருக்கோம்ல இன்னொரு சோப் பாக்ஸ், அதுலேயும் ஒட்டிக்கோங்க. ஒட்டிக்கிட்டு இந்தமாரி சார்ட் பேப்பர்னா கார்ட்போர்ட் பேப்பர் அட்டை இருந்துச்சுன்னா பின்னாடி சைஸ் எவ்வளோ இருக்கோ அதை வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு உள்ளாட சைஸ் ஒட்டிக்கணும். இப்போ தான் அந்த கீழே எந்த பொருள் நான் போடுற பொருள் விழாமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸுக்கு ஒட்டியாச்சு. அதேமாரி நம்ம இந்த பாக்ஸுக்கு ஒட்டி எடுத்துக்கோங்க. இந்த பாக்ஸ் இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் இந்தமாரி கலர் டேப் சுற்றிருக்கேன். உங்களுக்கு எந்த கலர் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த கலர் ஒட்டியிருக்கலாம். பார்த்தீங்கன்னா ஒட்டி அடித்தாச்சு, ரெண்டு பாக்ஸும் ஒட்டியாச்சு. இப்போ இந்த பாக்ஸ் எடுத்து நம்ம செஞ்சோம்லையே அதில் ஒட்டிக்கலாம். ஒட்டுறதுக்கு க்ளூ கன் போட்டு நல்லா ஒட்டிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒட்டி முடித்தாச்சு. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ அழகான ஒரு ஹோம் டெக்கரேட்டர் கிடச்சிச்சு.
இதில் நீங்கள் உங்களோட திங்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்க யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா சார்ஜர் போட்டு வைக்க யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாகவே இருக்குல்ல. இப்போ செவத்தில் மாற்ற மாரி ஒரு நூல் போட்டு கட்டிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய்.